இன்றைக்கி உங்களுக்கு நான் சிரோட்டி பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து மைதா மாவு எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் வேணும்னா இது சிரோட்டி ரவை எடுத்துக்கலாம். மைதா மாவில் கொஞ்சம் ஒரு பிஞ்சு உப்பு போட்டு, அதுக்கப்புறம் வந்து நெய் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு பசைஞ்சு வச்சுருக்கேன். ரொம்ப நேரம் ஊறணும்னு இல்லை, ஒரு 10-15 நிமிஷம் ஊறின போகிறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய சப்பாத்தியாக பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பெரிய சப்பாத்தியாக பாருங்க, 3 சப்பாத்தி பண்ணியிருக்கேன். இதில் நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம்னா, இங்கே என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, நெய்யில் அரிசி மாவு கலந்து வச்சுருக்கேன். இதை நம்ம இது மேலே இப்படி அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணிவிட்டு இந்த 3 லேயரையும் இது மேலே வைக்கிறோம். காட்டுறோம் உங்களுக்கு. முதல் லேயரில் நெய் போட்டது, அதுக்கப்புறம் இங்கே நெய் போடல, இதை இப்படி வச்சுருக்கோம். இன்னொரு சப்பாத்தி இது மேலே வச்சுக்கலாம், வச்சுட்டு ரோல் பண்ணலாம். இங்கே இது மேலே வச்சுருக்கேன். இப்போ வந்து இப்படி மெல்லாமல் இப்படி ரோல் பண்ணுங்க. இப்போ ரோல் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடு இது மெல்லாமல், நான் வந்து வீடியோ பிடிச்சிட்டே பண்ணுறதுனால இதை இங்கே கட் பண்ணோம், அதை உங்களுக்கு காட்டுறேன். இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதை எடுத்து இந்த மாதிரி அமுக்கிட்டு இதை வந்து நம்ம இட வேண்டியது தான். சின்ன சின்ன பூரியாக இடணும். இப்படி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி சின்ன சின்ன பூரியாக பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுத்து, இந்த எண்ணெயில் இப்படி பொரிக்கலாம். கொஞ்சம் இப்படி மேலே எண்ணெய் போடுங்க. கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டே பொரிங்க. இப்போ பார்த்தா நம்மளது இது ஆயிடுத்து, பூரி ஆயிடுத்து, இது சிரோட்டி ஆயிடுத்து. இப்போ என்ன பண்ணுறது காட்டுறேன். இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, சர்க்கரை கூட ஏலக்காய் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பொடியை வந்து நாம் இது மேலே தூவலாம். பின்னாடியும் கொஞ்சம் தூவிடும். எவ்வளோ கறி கறின்னு இருக்குது பார்த்தீங்களா. இது கொஞ்சம் ஆறின அப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், பசங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவா. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு எழுதுங்க. தேங்க்யூ ஃப்ரம் கேசு மோமோகன். ஹாவ் எ நைஸ் டே. பை.